உலகம் முழுவதும் புகையிலை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்ட நேரத்தில் புகையிலை உற்பத்தி தொழிற்சாலைகளின் வற்புறுத்தலுக்கு மத்திய அரசு பணிந்தது எனும் செய்தி வந்துள்ளது. ஜூன் 1 முதல் வெளிவர வேண்டிய புகையிலை பொருட்கள் மேல் புதிய எச்சரிக்கை படங்கள் வருவதை 6 மத்திய அரசு தள்ளி வைத்துள்ளது எனும் செய்திதான் அது. தற்போதுள்ள பட எச்சரிக்கை பலன் தராத நிலையில் பொதுநலத்திற்கு தேவையான அறிவிப்பை தள்ளி போடுவது நல்லதா என்று தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. அரசு புகையிலை சட்டம் கொண்டு வந்திருக்கு. அதன்படி ஒவ்வொரு வருடமும் புது புகையிலை படங்கள் போடப்பட வேண்டும். விதவிதமாக மக்களை எச்சரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வாய் புற்றுநோய் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. டொபாக்கோ இண்டஸ்ட்ரியுடைய வற்புறுத்தினால் மத்திய அரசு இதை டிசம்பர் 1 தள்ளி வைத்திருக்கிறது. இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டதனால் அந்த எச்சரிக்கையும் தள்ளி வைக்கப்படுகிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள், அரசு மத்திய அரசு இதை ஏற்றுக்கொண்டு இந்த பட எச்சரிக்கையை கட்டாயம் இந்த வருடம் கொண்டு வர வேண்டிக் கொள்கிறோம். ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், ஹாங்காங், பிரேசில் போன்ற நாடுகளில் 5 ஒருமுறை புதிய எச்சரிக்கை படங்கள் வெளியிடப்படுகின்றன. புகையிலை பயன்பாட்டை குறைக்கும் மிக பயனுள்ள வழி இது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இதுவரைக்கும் வந்திருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் சாஃப்ட் பிக்சர்ஸ், அது வந்து அந்த படங்கள் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய படங்களோட வந்து இன்னும் வெளியே வரல. அந்த பாதிப்பு ஏற்கக்கூடிய படங்கள் வந்து மேலை நாட்டெலாம் வந்துருச்சு. இப்போ வந்து யூரோப்பில் இருக்குது, மலேசியாவில் கூட வந்து எல்லா இதுலேயும் வந்து ஃப்ளாரிடா அந்த கேன்சர் உள்ளது வந்து இருக்குது. ஆனால் அவங்க அதை வந்து பீட் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் என்ன செய்துட்ருக்காங்கன்னா, இப்போ வந்து ப்ரைவேட்டாக வந்து சிகரெட் கண்டெய்னர்ஸ்னு வச்சுட்டு அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து அவங்களோட நல்ல ஸ்டைலிஷ் பேக்கெட்டில் இன்னொன்று வந்து லோட் பண்ணி ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்மளோட கவலை வந்து இந்த 18 காலேஜ், ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிற டைமில் உள்ள க்ரௌடுக்கு வந்து அந்த பிக்டோரியல் வார்னிங் இம்பேக்ட் கொடுக்கணும். அந்த இம்பேக்ட் இருந்தால் போதும், நமக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம ஓரளவுக்கு முறைப்படுத்திக்கலாம். புதிய எச்சரிக்கை படங்களை வெளியிடுவதை தாமதிப்பது பொதுநலத்திற்காக பாடுபடுவோரின் முயற்சிகளை தடை செய்து புகையிலை பயன்பாட்டை தடுப்பதிலும் இறப்பை தடுப்பதிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் செய்கிறது. இது சமூக ஆர்வலர்களின் மனக்குமுறல். சம்பந்தப்பட்டவர்கள் கவனிக்க வேண்டும்.